வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரியர் எக்ஸாம் ரிலேட்டடாக வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்குறது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு புதியவர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ ஒன்று உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அரியர் எக்ஸாம் கோர்ட் கேஸ் வந்து ஹியரிங் பார்த்தீங்க அப்படின்னா 20ஆம் தேதி வந்தது. அந்த 20ஆம் தேதி வந்தப்போ வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ளே லாகின் ஆனதுனால கோர்ட்டில் இருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹியரிங்கை வந்து தள்ளி வச்சுட்டாங்க. அந்த ஹியரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஆஃப்டர்நூன் வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் நமக்கு வந்து இந்த அரியர் எக்ஸாம் ரிலேட்டடாக உள்ள அப்டேட் என்ன அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி யூஜிசி தரப்புலேருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரியர் எக்ஸாம் பாஸ் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கோர்ட்டில் தமிழக அரசு என்ன தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரியர் எக்ஸாம் ஆல் பாஸ் பண்ணதில் எந்த விதி மீறல்களும் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது இந்த முடிவு வந்து பல்கலைக்கழகங்களுடன் ஆலோசித்து பின்னர் தான் முடிவு எடுக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலேஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து வயலேட் பண்ணலை அப்படின்னு சொல்லி தமிழக அரசு வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை தான் வந்து நம்ம வந்து இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது ரிலேட்டடாக மேலும் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட அந்த பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.